குட்டி ஸ்டோரி. ஒரு ஓவியர், ரொம்ப அழகா படம் வரையக்கூடியவர், ஒரு செய்தியை படிக்கிறார், நல்ல ஓவியங்கள் வரைஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய ஓவியர்கள் போய் கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு ஓவியரை செலக்ட் பண்ணி இந்த ஓவியம் சரியா வரணும் இல்லைன்னா உங்ககிட்ட நான் வந்து திருப்பி வழக்கு தொடருவேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துருக்காரு. ஓவியத்தை வரையறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகும். அப்படியா, சரி வரையங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, என் மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அது அத்தனையும் அவர் சொல்லியிருக்கார், இதெல்லாம் வரணும் அந்த ஓவியத்தில், உங்களால் முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வீட்டினுடைய முகப்பில் அது மாட்டணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு. உடனே அவர் அந்த ஓவியர் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் வரைகிறார். அந்த ஓவியர் ஏற்கனவே வாழ்க்கையில் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் அவர் அவமானப்படுத்தி, என்ன நீ குடும்பத்தில் இருக்கிறவாலாம் சொல்லியிருக்கார், நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவே செலக்ட் பண்ணலையேன்னு ரொம்ப வருத்திருப்பார். அவர் சொல்லியிருக்காரு, இதுலேயே நான் சாதனை படைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நபர் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து வர்றார். டக்குன்னு பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆச்சு, என்னங்க இது இப்படி இருக்குது, ச்சே நான் எதிர்பார்த்தது இல்லவே இல்லையே. அவர் சொல்கிறார், ஐயா இதுக்கு ஒன்றரை வருடம் நேரம் இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவர் சொன்னார், ஓ எனக்கு என்னமோ மனசு சரியே இல்லை, சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டார். கரெக்டாக அடுத்த மூன்று மாதம், ஏற்கனவே ஒன்றரை மாதம் அப்புறம் மூன்று மாதம் போது நான்கரை மாதம் ஐந்தாவது மாதத்தில் வர்றார். பார்க்குறாரு, ஐயோ ஐயோ சோ 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 நீ டைம் வேஸ்ட் பண்ணிடுவியாட்டிருக்கு, இது நன்னாவே இல்லையே அப்படின்னு இருக்கார். உடனே அவர் சொல்கிறார், இல்லை உங்களுக்கு புரியாது, இது வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் நினச்சது 100% வரும் அப்படிங்கிறார். அவர் டிசப்பாயிண்ட் ஆகி திருப்பி போகிறார். ஒரு மாதம் கழித்து வர்றார். வந்து பார்த்து, என்னப்பா இது, இனி இருக்கிறது 6 மாதம்தான், நீ சொல்கிற 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே தருவேன், இது என்ன இப்படி இருக்குது, நான் நினச்சது இல்லையே அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், ஐயா பொறுத்துக்கோங்க, நீங்கள் நினச்சது வருங்கிறார், ஓவியம் வரையும் போது இப்படி தான் இருக்குங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டார். போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு வர, போ சொல்லு நமக்கு வேண்டாம், நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டார்ன்னு சொல்லிட்டு விட்டார். 2.5 வருடம் 3 வருடம் கழித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிறது. அந்த எக்ஸிபிஷனுக்கு இவர் போகிறார். போய் பார்த்த உடனே அப்படி முகப்புலியே ஒரு பெரிய ஆர்ட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சது. இவர் சொல்கிறார், ஆஹா இந்த ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நம்ம வாங்குவோன்னு சொல்லிட்டு இதனுடைய வரைந்தவர் யாருன்னு கேட்குறாரு. அவர் அப்படியே தூரத்தில் நடந்து வந்து பார்க்கும் பொழுது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், சரியாக 3 வருடங்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்தார் அவர், நீங்கள் இவ்வளோ அழகாக வளைஞ்சிருக்கீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா என் வாழ்க்கையில் முதல் முதல்ல நான் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி தான் சொன்னாங்க, நீ எல்லாம் ஓவியம் வரைகிற என்ன இப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. பல ஓவியர் என்ன அப்படி சொன்னாங்க, நான் நல்ல ஓவியமாக இந்த உலகத்துக்கு படைக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிச்ச விளம்பரத்தை பார்த்து வந்தேன், உடனே 2 மாதம் 3 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க, பார்த்த உடனே எப்பயுமே ஓவியம் வரையும் போது அப்படி தான் இருக்கும், ஓவியத்தினுடைய மத்தியத்திலும் அப்படி தான் இருக்கும், ஏன் ஓவியம் முடியும் போது கூட சில பேருக்கு தெரியாது, ஆனால் ஓவியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கு முழுமையான உயிர் வரும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், அப்படியா, இது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்ககிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப அழுதேன், என்னடா அது உன்னை யாருமே இப்படி பண்ணுறாளேன்னு. திடீர்னு ஒரு நாள் என்னோடய பெயிண்டிங் என்னை பார்த்து கேட்டது, நீ உன்னையே நம்பலைன்னா எப்படி, நானே உன்னை நம்பி இருக்கேனே அப்படின்னு என்னோடய ப்ரஷ்ஷு சொல்லிச்சு. அன்னையிலேருந்து வரைய ஆரம்பித்தேன், என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வரைஞ்சேன், இன்றைக்கி இந்த படம் உலக அளவில் அவார்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அவர் சொன்னார், எவ்வளவு கோடி செலவானாலும் உடனே நான் வாங்கிக்கிறேன்னார். நோ இட்ஸ் சோல்ட் அவுட் அப்படின்னார். யார் வாங்கினா, அவர்கிட்ட நான் வாங்குகிறேன், வேறு யார்ட்டு இல்லை, எங்கிட்ட தான் நீங்கள் வாங்கி ஆகணும், ஏன்னா என்னுடைய முழுமையான விஷயங்களை இதில் போட்டிருக்கேன், இதுக்கு முழுமையான சொந்தக்காரர் நான் மட்டும்தான், நான் யாருக்கும் விற்கிறதாக கிடையாது என்று சொல்லிவிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சில பேர் கிண்டல் அடிப்பா, கேடி அடிப்பா, தடங்கள் ஆகும், நடு மத்தியில் நிச்சயம் நிறைய பேர் உங்களை பின்னாடி தூற்றி பேசுவா, தடங்கள் ஆகும், நீங்கள் வளரும்பொழுதும் நிறையா பேர் திட்டுவாங்க, நிறையா பேர் தூட்டுவாங்க, அப்பவும் தடங்கள் ஆகும்,
ஆனால் உங்களை பத்தி நீங்களே நம்பிக்கை இல்லைனா இப்படி நீங்க முழுமையாக நம்புங்கள். நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த ஓவியம் முடியும் பொழுது எல்லாருக்கும் எப்படி அது கண்ணை கவர்ந்ததோ நீங்கள் ஜெயிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அதனால் ஆரம்பத்திலோ நடுவுலையோ ஒரு வெற்றி எட்டும் வரைக்கும் உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நிச்சயம் போராட்டங்கள் இருக்காதுன்னு சொல்லி இன்றைய தின குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.